அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். இந்த புராணங்கள் படி பூமி உள்ளவரை, அதாவது கலியுகம் உள்ளவரை, மரணமில்லாதவர்கள், சிரஞ்சீவிகள் என குறிப்பிடப்படுபவர்கள் பின்வருமாறு. வியாசர் விநாயகர் கொண்டு மகாபாரத புராணத்தை இயற்றச் செய்தவர், ராஜமாதா சத்யவதியின் மைந்தன். மகாபலி சக்கரவர்த்தி, அசுரகுல சக்கரவர்த்தி மற்றும் பாரறிந்த பக்த பிரகலாதனின் பேரன். வாமன அவதாரத்தில் மூவடி நிலத்தை கேட்டு வந்த மகாவிஷ்ணு தன் ஒரு காலை கொண்டு வானத்தையும் மற்றொரு காலை கொண்டு பூமியையும் அளந்த பின்னர், தானம் கொடுத்த மூன்றடிகளில் ஓரடியால் பூலோகம் முழுவதையும் இரண்டாவது அடியால் ஆகாயம் முழுவதையும் அளந்து விட்டேன், மூன்றாவது அடிக்கு எங்கே இடம்? மூன்றாம் அடியை தன் தலை மீது வைக்க சொன்னவர் இவர். எங்கே எனது மூன்றாவது அடிக்கு இடம்? எம்பெருமானே, என் சிரசை தவிர வேறு இடமில்லை. அருள் புரியுங்கள் சுவாமி. மகாபலி, என் பக்தனான நீ செய்த வேள்வியும் தானமும் வீண் போகாது. உன் விருப்பம் தீரும் வரை பாதளத்தை ஆண்டு பிறகு நீ விரும்பிய போது என் பதத்தை அடைவாயாக. கிருபாச்சாரியார் ஹஸ்தினாபுர அரசவையை அலங்கரித்தவர், போர்க்கலைகளை பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் கற்பித்தவர். கரையோர கோரை புல்லிலிருந்து பிறந்தவர் இவர். பரசுராமன் மகாவிஷ்ணுவின் ஐந்தாம் அவதாரம், முனிவர் ஜமதக்னிக்கும் இளவரசி ரேணுகாவிற்கும் பிறந்தவர். அஸ்வத்தாமா அஸ்தினாபுரத்தின் குலகுரு துரோணாச்சாரியாரின் மகன், உப பாண்டவர்களை கொன்றதால் கிருஷ்ணனால் சபிக்கப்பட்டவன். விபீஷணன் ராவணனின் தமையன், ராவணனின் இறப்பின் ரகசியத்தை ராமபிரானிடம் கூறியவன். ஹனுமான் ராமபிரானின் தீவிர பக்தன், வாயுமைந்தன், ராமபிரானுக்காக ராவணனிடம் தூது சென்றவன். மார்க்கண்டேயன் சிவபெருமானின் தீவிர பக்தன், சிவபெருமான் யமதர்மனிடம் போரிட்டு மார்க்கண்டேயின் உயிரை காத்தார். இவர்களே இந்த புராணத்தால் மரணமற்றவர்கள் என குறிப்பிடப்படுபவர்கள். மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களை பெறுவதற்கு எங்கள் சேனலை லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.